நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்டோனிஸின் அன்பான வணக்கங்கள். நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வர நிலமையில் பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் பகுதியில் சேவா சங்கல்ப் எவாம் நிகாஸ் சமிதி அப்படின்ற என்ஜிஓ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஹோம்ஸை நடத்திட்டு வராங்க. அந்த ஹோம்ஸில் 7 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்க பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களை கடந்த சில வருடங்களாகவே பொலிட்டீசியன்ஸு, உயர் அதிகாரிகள், அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள்னு தப்பான உறவுக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு பயன்படுத்தி இருக்கதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உட்பட பல பேர் உடந்தையாகவும் இருந்திருக்காங்கங்க. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சர்வீஸ் அதிகாரிகள் ஹோம்ஸில் இருக்க பல பெண்கள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச தகவலை ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டாக தயார் பண்ணி சைல்டு ப்ரிவென்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் திபேஷ் குமார் சர்மா கிட்ட 26ஆம் தேதி ஒப்படைக்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் 28ஆம் தேதி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. அந்த லெட்டர் கிடைச்ச மறுநாளே அந்த என்ஜிஓக்கு எதிராக சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் அந்த ஹோமில் என்ஜிஓட ஹோமுக்கு சீல் வச்சு அங்கே இருக்க பிரஜேஷ் வினித் அப்படின்ற 2 பேரோட சேர்த்து அங்கே வேலை பார்க்குற பெண் ஊழியர்கள் உட்பட ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அங்கே இருக்க பெண்கள்கிட்ட விசாரணை நடத்தினதில் ஒரு பெண், தான் கூட இருந்த ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு தப்பான உறவுக்கு அழைச்சப்போ வரலைன்னு கோவப்பட்டு அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அந்த பொண்ணை அடித்து கொலை பண்ணிட்டதாகவும் அங்கேயே புதைச்சிட்டதாகவும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் அந்த பெண்ணோட உடலை தேடி தோண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த உடல் கிடைக்கல. மேலும் போலீஸார் இந்த சம்பவம் குறித்து இதில் ஒரு 44 பெண்கள் வரைக்கும் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கதாகவும், மெடிக்கல் ரிப்போர்ட் படி 21 பேரோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடச்சிருச்சு, அந்த 21 பேரும் கற்பழிக்கப்பட்டது உறுதியாக இருக்கணும், மீதம் இருக்கவங்களோட ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல, அந்த ரிப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட நிலைமை என்னென்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஒரு தனிப்படை அமைச்சு விசாரணை நடத்துகிறதாகவும், மேற்கொண்டு இதில் சம்மந்தப்பட்டவங்க மிஸ் ஆனவங்கள தேடி வருவதாகவும் போலீஸார் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே காணாமல் போன சில பெண்களும் இதே காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இந்த சம்பவம் குறித்து ஆர்ஜேடி கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் அரசுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கடந்த சில வருடங்களாகவே பல அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், உயர்மட்ட அதிகாரிகள்னு இந்த ஹோமில் இருந்த பெண்களை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, கற்பழிச்சிருக்காங்க, அதுக்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலைனும், பல பெண்கள் அபாசம் செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு எதிராகவும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு கேள்வி கேட்டிருக்காருங்க. மேலும் பப்பு யாதவ் அவர்கள் 12 எம்எல்ஏ, 2 எம்பி, 4 மினிஸ்டருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்குன்னு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காரு. ஆனால் அவங்களோட பேர் எதுவுமே இன்னும் அவர் சொல்லலைங்க. பீகார் அரசு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 46 பெண்களை, அதில் 14 பெண்கள் ஸ்பெஷலி சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, தங்களோட வேலைகளை செய்கிறதுக்கே பிறரோட உதவி தேவைப்படக்கூடிய அந்த பெண்கள் உட்பட 46 பெண்களை அந்த ஹோம்லேருந்து வேறு வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. பாட்னா, மதுபானி அந்த மாதிரி இடங்களுக்கு, ஒரு பாதுகாப்பான ஹோம்களுக்கு மாற்றிருக்காங்க. பீகார் அரசு அதே என்ஜிஓக்கு சொந்தமான மற்ற சென்டர்ஸு, ஹோம்ஸ், ஓல்டேஜ் ஹோம்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதோட அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதாவது, மக்கள் தங்களுக்கு அருகில் நடக்கக்கூடிய சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களை உடனுக்குடனே தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய இது போன்ற கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஹோம்ஸையும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மூலமா சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதே மாதிரியே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மோதிஹாரி, ஹாஜிபூர், சிவன் போன்ற பகுதிகளிலேயும் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. பீகாரில் நடந்த இந்த சம்பவம் குறித்து பீகார் அரசுக்கு கடந்த மார்ச் மாதமே தெரியணும். எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், உயர் அதிகாரிகள்னு பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பீகார் அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுபோக தற்போதைய பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் இந்த என்ஜிஓட நிறுவனருக்கும் தொடர்பு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதனால தான் இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுங்க. பீகார் அரசு இது மாதிரி மன்னிக்க முடியாத குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளோட பேரை மீடியா முன்னாடி கண்டிப்பாக சொல்லணும்னு, அவங்களுக்கான தண்டனை அதிகபட்ச தண்டனையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு, பெண்கள் நம் நாட்டின் கண்கள், முடிந்தவரை அருகில் இருக்க பெண்களுக்கு அரணாக இருப்போம்னு கூறி விடைபெறுவது உங்கள் ரூஸ்டோ நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ரூஸ்டோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.